வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் மீண்டும் எப்போது திறக்கப்படும் அப்படிங்கிற கேள்வி மாணவர்கள் பெற்றோர்கள் மத்தியில் இருக்குது. ஏன்னா அவங்க இந்த கோடை விடுமுறையை திட்டமிட்டு பயன்படுத்தணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஏற்கனவே எக்ஸாம் டைனபிள் ரிலீஸ் பண்ணப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மே 14 விடுமுறை வழங்கப்பட்டு திரும்பவும் ஜூன் 13 பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் கடைசியாக எக்ஸாமெல்லாம் முடிகிற சந்தர்ப்பத்தில் பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து ஒரு அறிவிப்பு வந்திருந்தது. கோடை விடுமுறை ஆரம்பமாகும் நாள் கொடுத்துருந்தாங்க, பள்ளிகள் மீண்டும் திறக்கும் நாள் வந்து பின்னால் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. பல்வேறு பணிகள் இருக்குது. பேப்பர் வேல்யூஷன் பார்த்திங்கன்னா மிக நீண்ட நாட்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியது. 11 பொதுத் தேர்வு இருக்குது. 31 தான் உங்களுக்கு எக்ஸாம் முடியுது. அதுக்கப்புறம் பேப்பர் வேல்யூஷன் போகும்போது கண்டிப்பாக 2 வந்துடும், ஜூனில் 2 வந்துடும். பள்ளிகளை மறுசீரமைப்பு செய்கிறது, ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் மார்னிங் டிஃபன் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு பள்ளிகள் தரப்பு மேலும் தள்ளி போகலாம் அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. நேற்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொன்னதாக கூட ஒரு தகவல் வெளியாகிருந்தது. ஜூன் 3 அல்லது 4 திறக்கப்படலாம்னு சொல்லி இன்றைக்கும் அதுதான் தகவலாக வெளியாகிருக்கு. ஜூன் இறுதி வாரத்தில் வந்து பள்ளிகள் திறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வெகு விரைவில் இது சம்மந்தமான அறிவிப்பு வெளியிடப்படும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த விடுமுறையை சிறப்பாக திட்டமிடுறதுக்கு வந்து இது பயன்படும். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.